நீங்க முதல் வீட்டில் சரியா இருந்தீங்கன்னா மூணாவது வீட்டில் உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய கொடுப்பேன். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கான், உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் அள்ளி போடும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த பொழுது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை முக்கியம். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் மேல் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நெரித்து அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூராருக்கு லூஸ் என்று பெயர்ந்தது. லூஸ்லாம் தேவனுடைய வீடாக மாறுது என்னங்க, சிலர்லாம் லூஸ் மாதிரி தான் தெரியும், கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வீடாக மாறிடுது. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான், அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவனோடு இருந்து நாம் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உன் ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். நான் தூணாக நெரித்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். தேவரி எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு தசமாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். ஒரு காரியம் சொல்கிறான், இது தேவனுடைய வீடுங்கிறான். இந்த இடம் என்ன, தேவனுடைய வீடுங்கிறான். தேவனுடைய வீடுனா கட்டடம் கிடையாது, இது தேவனுடைய வீடுன்னு சொல்கிறான். பில்டிங் இருந்துச்சா, கட்டடம் இருந்துச்சா, சேர் இருந்துச்சா, ஃப்ளோர் இருந்துச்சா, என்ன இருந்துச்சு, ஒரு கல். அந்த கல் மேலே அபிஷேகம் பண்ணப்பட்டது கல், கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்ட கண்மலை அவர் தான். நல்ல கவனிங்க, கவனிச்சு பாங்க. அந்த இடத்துல வீடு இருந்துச்சா, கட்டடம் இருந்துச்சா, ஆனால் என்ன, அது என்ன இடம், என்ன இடம் சொல்கிறான், தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு என்பது தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிற இடம். தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடுனா கட்டடம் இல்லை, தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிற இடம் தேவனுடைய வீடு. பரலோகமும் பூமியும் சந்திக்கிற இடம் தேவனுடைய வீடு. தேவனுடைய நோக்கங்களும் தேவனுடைய திட்டங்களும் வெளிப்படுத்தப்படுகிற இடம் தேவனுடைய வீடு. நான் சொன்னதை விளங்கச்சிக்கலாம், தேவனுடைய வீடுனா பில்டிங் அல்ல, தேவனுடைய வீடு என்பது தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிற இடம் தேவனுடைய வீடு. இல்லையா, நம்ம வெளியே போயிட்டோம்னா அது பில்டிங், இது எல்லாரும் உள்ளே வந்து தேவனுடைய பிரசன்னம் ரிலீஸ் ஆகிற இடம் இது தேவனுடைய வீடு, கட்டடம் அல்ல, தேவனுடைய வீடு. நல்லா கவனிங்க, நீங்கள் மூன்று வீட்டோடு இடப்படுகிறீர்கள். இந்த முதல் வீட்டில் நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா மற்ற ரெண்டு வீடும் உங்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்கும். முதல் வீடு தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடுனா தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நோக்கங்கள், தேவனுடைய திட்டங்கள், பரலோகத்தின் நோக்கங்களை இந்த பூமியில் வெளிப்படுத்துகிற இடம் தேவனுடைய வீடு. ரெண்டாவது உங்கள் வீடு. உங்கள் வீடுனா அடுப்பாங்கிற கிச்சனு பெட்ரூமு அது இல்லை. உங்கள் வீடுங்கிறது உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளையுடைய பேரப்பிள்ளைகள், அதான் உங்கள் வீடு. வீடுனாவே கட்டடம் இல்லைங்க. தாவிதின் வீட்டாரோடேன்னு சொல்லும் பொழுது தாவிதனுடைய வீடு இல்லை, தாவிதனுடைய சந்ததி. வீடுனா பில்டிங் இல்லைங்க, வீடுனா சந்ததி. என் வீடு, என்னுடைய வீடு நீடித்த நாளாக இருக்குன்னா என் பேரப்பிள்ளை, என் பேரப்பிள்ளையுடைய பேரப்பிள்ளை, அவன் பேரப்பிள்ளைய நான் பார்ப்பேன் அர்த்தம். அதான் வீடு. வீடுனா பில்டிங் அல்ல. மூணாவது வீடுங்கிறது உங்கள் பொருளாதார வீடு. நீங்கள் வேலை செய்கிற இடம் உங்கள் வேலை, அது பொருளாதார இடம். தேவனுடைய வீட்டில் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க என்றால் இது ரெண்டாவது வீடும் மூணாவது வீடும் கரெக்டாக ஆசீர்வதிக்கப்படும். எல்லாமே என் வீடு தான், என் பிள்ளை, என் சந்ததினா முதல் வீடு நெக்லெக்ட் ஆயிடுச்சு. முதல் வீடு நெக்லெக்ட் ஆகும்போது ஆசீர்வாதம் ஃப்ளோ ஆகாது. தேவன் விரும்புகிற விதத்தில் சந்ததி போயிட்டே இருக்காது. பணம் இல்லைங்க தேவனோட நோக்கங்க, பணம் இல்லைங்க இருதயம்ங்க. நீங்கள் முதல் வீட்டில் சரியாக இருந்தீங்கன்னா மூணாவது வீட்டில் உங்களுக்கு கவர்ன் பண்ணுவதற்கு நிறைய கொடுப்பார். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கான், உனக்கு நிறைய பிஸ்னஸ் அள்ளி போடும்பார். மூணாவது வீட்டே பார்க்குறீங்க, முதல் வீட்டை பார்க்குறீங்கன்னா மூணாவது வீடு ஆசீர்வாதம் இல்லாமல் மாம்ச பலத் மட்டும்தான் இருக்கும்.
இன்னைக்கு ரொம்ப பேர் இதில் கண்டது மாதிரி சொல்லி உருப்படாமல் பண்ணிட்டாங்க. இதை அப்பியாசப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சந்தேகமே கிடையாது. எவனுக்கு சந்தேகம்னா அதில் இதில் வந்து டிமிக்கி அடிக்கிறதுக்கு சாக்கு போக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவனுக்கு தான் ஆயிரம் சந்தேகம் இருக்கும். எனக்கு சந்தேகம் வரமாட்டேங்க, ஏன் சந்தேகம் வரமாட்டேங்குன்னா இது எனக்கு 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 வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இல்லாதவனுக்கு தான் ஆயிரம் கேள்வி கொடுக்கணுமா, ஏன் பத்து கொடுக்கணுமா, ஒன்று கொடுக்கக்கூடாது, ஆ கொடுக்கணும், அவ்வளோதான் வரும். சிறுகை விதைக்கிறவன் சிறுகை அறுப்பான். இது பணம் இல்லைங்க, இருதயம். நீ ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை, இருதயம். நான் வந்து பணத்தை பற்றி பேசவே இல்லை, இருதயத்தை பற்றி பேசுகிறேன். தேவனுடைய வீட்டில் காரியங்கள் சரியாக நடத்துகிறீர்கள் என்றால் உங்கள் வீட்டின் காரியங்கள் நிறைவான விதத்தில் குறைவு இல்லாமல் இருக்கும். உங்கள் வீடுனா உங்கள் பிள்ளை, பேரப்பிள்ளை, பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், அப்படி போகும். கத்தர் பேசும்போது உங்களை பற்றி பேசவே மாட்டாருங்க, உங்கள் சந்ததியை மனசில் வச்சு தாங்க பேசுகிறார். எப்போ கத்தர் உங்களை பேசும்போதெல்லாம் சந்ததி வச்சு தான் பேசுகிறார். கத்தர் வந்து சந்ததிகளின் தேவன், ஜெனரேஷன் ஜெனரேஷனாக பேசுகிறார்.